ஸ்டேட்டஸ் இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரங்களாம் கூட நாடு தெரியல தானே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப தண்ணி வந்தோடனே எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரூபாய் சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் என்னால அலைஞ்சீங்க. ஏழு பணக்காரன், ஜாதி மதம் வேதம், ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ் லோ கிளாஸ், படிச்சவன் படிக்காதவன், காசு வச்சிருக்கவன் கடங்காரன், கார்பரேட்காரன் கரிகடக்காரன், அரசியல்வாதி சினிமாக்காரன், குடிசையில இருக்கிறவன் பங்களால இருக்கிறவன், நல்லவன் கெட்டவன் எல்லாரும் சமந்தான் ப்ரூவ் பண்ண இந்த மழை வந்து நம்ம சிறப்பால் அடிச்சாதான் நமக்கு எல்லாம் புத்தி வரும்ல. ஸோ ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரீசெண்டா போயிட்டு இருக்க அந்த நியூஸ் தான் ஹார்ட் ஆஃப் த டாபிக், ஃப்ளட். ஓகேங்களா? 2015 வந்து இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. செம்பரம்பாக்கம் ஏரியா வந்து திறந்து விட்டதுனால வந்து நடந்த ஒரு சேதம். அதுலேருந்தே நிறைய பேர் மீண்டு வரல, இன்னும் மீண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு இன்னொரு ஒரு துயரமான ஒரு சம்பவம், இன்க்ளூடிங் மீ, எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நானுமே அஃபெக்ட் ஆயிருந்தேன். ப்ளீஸ், யாருன்னா அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்கள நியர்பையில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக இல்லாட்டியும் சின்ன சின்ன ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு. யாருக்குன்னா வந்து ஃபினான்ஷியலாக இல்லைனாலும் சின்ன சின்ன சப்போர்ட் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்களுமே வந்து பண்ணுங்கன்னு நான் கோரிக்கையாக கேட்குறேன் உங்ககிட்ட. நம்ம வந்து கவர்மெண்ட்டை வந்து நம்ம தப்பு சொல்லிகிட்டு இருக்கோம், கவர்மெண்ட் இந்த நேரத்தில் தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க எப்படின்றது. ஆண்டவங்களும் சரி, ஆண்டுட்டு இருக்கவங்களும் சரி, யாருமே வந்து சரி கிடையாதுன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம தான் பார்த்துக்கணுன்றது எல்லா நேரத்துலையும் நம்ம தான் ப்ரூவ் பண்ணிக்கிறோம், கரெக்டாக. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்களே தான் பார்த்துக்கிறாங்க, அவங்கள சுற்றி இருக்க மக்களே தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. ஸோ அங்கே யாருனா ஒருத்தர் நல்ல லீடராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள தேர்ந்தெடுங்க. இதுக்கப்புறம் யோசிங்க, சிந்திச்சு பாருங்கள், மாற்றம் ஒன்று தான் மாறாது இந்த விஷயத்தில். கண்டிப்பாக இது நடக்கணும், இது நடந்தால் தான் நாளைக்கு நம்மளோட ஜென்ரேஷன் வந்து நல்லா இருக்க முடியும். இப்போ யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது, எல்லாரும் ஏரியில் தான் வீடு கட்டியிருக்காங்க. இப்போ அவங்கள வந்து நம்ம அகற்றவும் முடியாது, இடிக்கவும் சொல்லவும் முடியாது, கரெக்டாக. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சிந்திச்சு செயல்படுற விதமாக நம்ம தான் கோரிக்கையாகவும் சரி, நம்ம தான் வந்து அதை முன்வைக்கணும். ஒரு படத்தில் கூட ஒரு டைலாக் இருக்கு, தட்டனா கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடச்சி தான் அதை கேட்கணும். நம்ம தட்டுற இடத்துல கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை உடச்சி தான் கேட்டாகணும், அப்போ தான் வந்து நமக்கும் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். இங்கே நிறைய வந்து அராஜகம் நடக்குது, நிறைய விஷயத்தில் வந்து நம்ம வந்து பிரிவினையாக இருக்கோம். நம்ம எல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் ஒற்றுமையாக இருக்கிறது, ப்ளஸ் நம்ம இருக்க வேண்டிய நேரத்தில் ஒற்றுமையாக இருக்கோமான்றதை நீங்கள் எல்லாருமே சிந்திச்சு பாருங்கள். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். பணக்காரங்களும் சரி, ஏழையும் சரி, எல்லாருமே கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, வயசானவங்க முக்கியமாக வந்து ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகிறாங்க இதால். எங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பிட்டுட்ட பிறகு போகிறதுக்கும் வழி இல்லை, விச் மீன்ஸ் அவங்க யூரின் போகிறதுக்கும் சரி, மோஷன் போகிறதுக்கும் யாருக்குமே வழி இல்லை, சோர்ஸ் இல்லை, தண்ணி இருந்தும் அதை யூஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு அவல நிலைக்கு தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ மனிதாபிமானம் இருக்கிற ஒவ்வொரு நபரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை, சின்ன உதவியாக இருந்தாலும் கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிசோர்ஸபுளாக இருக்கும், பண்ணுவீங்கன்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரீசனும் அதுதான். என்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எதனா ஹெல்ப் தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஆதாயம் தேட விரும்பலை. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க, பி சேஃப், குயிக்காக ரெக்வேர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பை பை.